நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு ஆட்டோவில் சென்ற மாணவியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய ஓட்டுநர் உட்பட 6 பேரை போலீசார் தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஒன்றில் படித்து வரும் மாணவி ஒருவர் நேற்று மாலை கல்லூரியிலிருந்து பேருந்தில் பயணித்து அங்குள்ள நாகாராம் சௌராஷ்டிரா பகுதியை அடைந்துள்ளார். பின்னர் அங்கிருந்து குடும்பத்துடன் வசித்து வரும் ஆரல் நகர் காலனிக்கு செல்ல 7 இருக்கைகள் கொண்ட ஆட்டோவில் ஏறியுள்ளார். வழக்கமாக அதே ஆட்டோவில்தான் அந்த மாணவி தன்னுடைய வீட்டுக்கு செல்வதற்காக பயன்படுத்தியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் அந்த மாணவி ஆட்டோவில் இருந்தபோது ஒரு பெண் உட்பட 2 பேர் அதில் இருந்தனர். சற்று தூரம் சென்ற பின்பு அந்த பெண் ஆட்டோவிலிருந்து இறங்கி சென்று விட்டார். இந்நிலையில்தான் ஆட்டோ டிரைவர் மற்றும் அதிலிருந்து மற்றொரு வாலிபர் ஆகியோர் அந்த மாணவியை அங்கிருந்து கடத்தி சென்றுள்ளனர். தான் இறங்கிச் செல்ல வேண்டிய பகுதியை ஆட்டோ வந்து அடைந்த பின்னரும் நிற்காமல் சென்றதால் சந்தேகமடைந்த அந்த மாணவி தன்னை ஆட்டோ டிரைவர் கடத்தி செல்வதாக செல்போன் மூலம் தன்னுடைய தாய்க்கு தகவலும் அளித்துள்ளார். தொடர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோர் மூலம் மாணவி கடத்தப்படுவதை பற்றிய தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் மாணவியை கடத்தி வருவது பற்றி ஆட்டோ டிரைவர் தன்னுடைய நண்பர்களான மேலும் 4 பேருக்கு தகவல் அளித்துள்ளான். தகவலின் அடிப்படையில் 4 பேருமே கார் ஒன்றில் தயாராக காத்திருந்தனர். கார் இருந்த இடத்திற்கு ஆட்டோ வந்த பின்பு மாணவியை காரில் ஏற்றி 6 பேரும் அங்கிருந்து கடத்தியும் சென்றனர். இந்நிலையில்தான் மாணவியின் குடும்ப உறுப்பினரிடமிருந்து அவர் கடத்த செல்வது பற்றிய தகவல் அறிந்த போலீசார் GPS மூலம் மாணவி இருக்கும் பகுதியை அடையாளம் கண்டுபிடித்து 10 போலீஸ் வாகனங்களில் அங்கு விரைந்தனர். அதற்கிடையே மாணவியை 6 பேருமே கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் போலீஸ் வாகனங்கள் சைரன் ஒலி எழுப்பியவாறே அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தது. எனவே அச்சமடைந்த 6 பேருமே மாணவியின் உடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி கடுமையாக தாக்கி அங்கு விட்டு சென்றும் விட்டனர். இந்நிலையில்தான் அங்கு சென்ற போலீசார் மயக்கமடைந்த நிலையில் நிர்வாணமாக கிடந்த மாணவிக்கு ஆடைகளை வழங்கி மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். இந்நிலையில்தான் இன்று ஹைதராபாத்தில் உள்ள காந்தி அரசு மருத்துவமனையில் மாணவிக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக 10 தனிப்படைகளும் அமைத்து ஹைதராபாத் போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மாணவியை அழைத்து சென்ற ஆட்டோவை கண்டுபிடித்து அதன் டிரைவரான ராஜ் என்பவனையும் கைது செய்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர். விசாரணையின் போது அவன் அளித்த தகவலின் அடிப்படையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவரான ராஜ், அவருடைய நண்பர்களான சிவா, நந்தன், பாஸ்கர், ரமேஷ் குமார் ஆகிய 5 பேரையுமே கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டும் உள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேருமே எண்ணம்பேட்டை என்ற கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மேல் தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது.